ஒரு வழியா புது வருஷம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த வருஷத்துல என்னென்னலாம் பண்ணும் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, பட் 2020 என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ நமக்கு டீட்டெயிலா பார்க்க போறோம். சோ நிறைய டைம் வேஸ்ட் பண்ணாம டக்குன்னு வீடியோக்குள்ள போயிடலாம். நான் தான் உங்க தருண். வெல்கம் டு தருணாக்கம். ஒரு வழியா 2020 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த வருஷத்தோட அபிஷியலா ஃபர்ஸ்ட் டே இது அப்படின்னு சொல்றது, நெக்ஸ்ட் 10 இயர்ஸோட ஃபர்ஸ்ட் டே இது அப்படின்னு சொல்றது எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு நிறைய கோல்ஸ் இருக்கும், நிறைய ட்ரீம்ஸ் இருக்கும். அடுத்த 10 வருஷத்துல இதெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம், இதெல்லாம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய பிளான்ஸ் போட்டு வச்சிருக்கோம். எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன்னைக்குதான் வைக்க போறோம் அப்படிங்கறதால இந்த வருஷத்தோட ஒரு இம்பார்ட்டன்ட் டேனு சொல்லலாம், இல்ல நெக்ஸ்ட் 10 இயர்ஸோட ஒரு இம்பார்ட்டன்ட் டே அப்படின்னு சொல்றது எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லலாம். பட் என்னென்னலாம் பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, அடுத்த 10 வருஷத்துக்கு என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த லிஸ்ட்ல ஒரு 7 விஷயங்கள் இருக்கு. இந்த 7 விஷயங்களை என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நமக்கு டீட்டெயிலா பார்க்க போற ஒரு விஷயம். இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் எது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நெவர் டவுட் ஆன் யுவர் கோல்ஸ். இந்த உலகத்துல நிறைய பேர் அவங்க லைஃப் வாழ்றதோட அடுத்தவங்க லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றது எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த வருஷம் நியூ இயர்ல கூட நிறைய பேர் ரெசல்யூஷன் எடுத்திருப்பாங்க, புது புது விஷயங்களை இந்த வருஷம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா அதுல 93% ஆஃப் பீப்பிள் அவங்க எடுத்த ரெசல்யூஷனும் சரி அவங்க கோல்ஸையும் ஃபாலோ பண்றது இல்ல அப்படிங்கறதான் இதுல இருக்கிற சோகமான விஷயம். அதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்மள சுத்தி இருப்பாங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க, நம்ம இதை பண்ணிட்டோம்னா நம்மளை வச்சு அவங்க காமெடி பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களோட கோல்ஸ் வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. பட் இதுல இருக்கிற ஒரு உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நீ எதை புதுசா பண்ணாலுமே உன்னை வச்சு காமெடி தான் பண்ணுவாங்க அப்படிங்கறதுதான் இதுல இருக்கிற ஒரு உண்மையான விஷயம். அதுக்காக நம்ம கோல்ஸ் வந்து நம்ம விட்டுட்டு போயிடக்கூடாது. நம்மளோட ட்ரீம்ஸ் அடுத்தவங்களுக்கு புரியல அப்படிங்கறதுனால கன்ஃபார்மா நம்ம மொக்கதான் வாங்க போறோம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா, நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோமோ கடைசி வரைக்கும் அது நம்ம கைக்கே கிடைக்காது அப்படிங்கறதுதான் இதுல இருக்கிற ஒரு உண்மையான விஷயம். சோ எப்பயுமே உங்களோட ட்ரீம்ஸும் சரி உங்களோட கோல்ஸும் சரி உங்களுக்கு புரிஞ்சா போதும், அடுத்தவங்க புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. எப்பயுமே உங்களோட ட்ரீம்ஸ்ல நம்பிக்கை வைங்க, அதை நோக்கி போயிட்டே இருங்க. இந்த வருஷம் வந்து கன்ஃபார்மா ராக்கிங்கா இருக்கும் அப்படிங்கறது எந்த ஒரு சந்தேகமே இல்ல. செகண்ட், ஓவர் டைம். நம்ம ஊர்ல காலேஜ் முடிச்சுட்டு நிறைய பேர் ஐடி கம்பெனிக்கு தான் வேலைக்கு போயிருக்கும். காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அங்க ஒரு டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் சேலரி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்க நிறைய பேர் உயிரை கொடுத்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, சில பேர் ஜாலியா சுத்திட்டு இருப்பாங்க. ஆனா சில பேர் ஆபீஸ் முடிஞ்ச பிறமே பாத்தீங்கன்னா ஓவர் டைம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் நாங்க சொல்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நீ ஓவர் டைம் பண்றதுனால உனக்கு எக்ஸ்ட்ரா சேலரி அவங்க தரப்போறது கிடையாது. உன் பக்கத்துல சும்மா உட்காந்துட்டு என்ன சேலரி வாங்குறனோ அதே சேலரி தான் உனக்கும் வரப்போகுது அப்படிங்கறதுனால ஓவர் டைம் எல்லாம் ஓவரா பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாம நீ அந்த கம்பெனில இருக்க அப்படிங்கிற விஷயம் அந்த கம்பெனில இருக்கிற ஹெட் கூட தெரியாது அப்படிங்கறதுதான் இதுல இருக்கிற ஒரு சோகமான விஷயம். சோ ஓவர் டைம் பண்றதுனால ஒண்ணுமே ஆக போறது இல்ல அப்படிங்கறதுனால பர்சனல் லைஃப் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கரெக்டா டைம் முடிஞ்சுன்னா ஆபீஸ் விட்டு கிளம்பிடுங்க. இருக்கிற டைம்ல நம்ம ஒண்ணு பண்ண போறது இல்ல அப்படிங்கறதுனால எக்ஸ்ட்ரா டைம்ல என்ன பண்ண போறோம் அப்படிங்கறதுதான் இதுல இருக்கிற யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். தேர்ட், அவாய்ட் விர்ச்சுவல் வேர்ல்ட். நிறைய பேர் நான் பார்த்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பஸ்ல போறப்பையும் சரி நடந்து போயிட்டு இருக்கப்பையும் சரி போன்குள்ளே எல்லாம் முழுகி போயிடுறாங்க, அது பிரச்சனை கிடையாது. பட் ஆனா எதுல என்ன வருதுன்னு தெரியாம கூட நடந்து போயிட்டு இருக்காங்க அப்படிங்கறதான் இருக்கிற சுகமான விஷயம். சோ சோசியல் மீடியா அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பொழுதுபோக்குக்காக வந்த ஒரு விஷயம். நம்ம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சோசியல் மீடியா தான் உலகம்ட்டு நம்ம சுத்திட்டு இருக்கோம். சோ சோசியல் மீடியா அவாய்ட் பண்ணுங்க. நம்ம சுத்தி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு விர்ச்சுவல் வேர்ல்ட்ல இருந்து வெளியே வந்து ரியல் வேர்ல்ட் என்ன அப்படிங்கறத கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிங்க இந்த 2020ல இருந்து. ஃபோர்த், பர்சனல் லைஃப். நிறைய பேர் சொல்லுவாங்க ப்ரொஃபஷனல் லைஃபையும் பர்சனல் லைஃபையும் பேலன்ஸ்டாக வச்சுக்கோண்டு. என்ன கேட்டிங்கன்னா, பர்சனல் லைஃபை ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக எடுத்துக்கோங்க. ப்ரொஃபஷனல் லைஃப் அப்படிங்கிறது கம்பெனி விட்டு கம்பெனி மாறினா டோட்டலாகவே அந்த லைஃப் வந்து சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். பட் ஆனால் பர்சனல் லைஃப் அப்படிங்கிறது நம்ம ஃபேமிலி நம்ம கூட எப்பயுமே வரப்போறவங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அவங்க என்ன கேட்டாலும் தயவு பண்ணி வாங்கித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய டைம் வந்து ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 40 வருஷம் கழிச்சு நிறைய சேலரி நீங்கள் சம்பாதிச்சதுக்கப்புறம் நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட மெமரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக ஒன்றுமே இருக்காது. கடைசி வரைக்கும் நம்ம ஓடிக்கிட்டு காசு சம்பாரிச்சிட்டு இருந்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் தான் கடைசி வரைக்கும் நம்ம மைண்ட்ல இருக்கும். ஸோ உங்க ப்ரொஃபஷனல் லைஃபை விட பர்சனல் லைஃப்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. உங்களை சுத்தி இருக்கவங்கள நல்லா பாத்துக்கோங்க. 5th, டோன்ட் ட்ரீட் பீப்புள் பேஸ்ட் ஆன் தேர் பவர்ஸ். இப்ப ஒருத்தர் வந்து ரொம்ப ஹையஸ்ட் பொசிஷன்ல இருக்காரு அப்படிங்கறதுனால அவருக்கு எக்ஸ்ட்ரா மரியாதை தரணும்னு அவசியம் இல்ல. அதே வாட்ச்மேன் வந்து கேட்டுக்கு வெளியே நிக்கிறதுனால அவருக்கு மரியாதையே தரணும் அப்படிங்கறதும் அவசியம் இல்ல. எல்லாரையுமே காமனா ட்ரீட் பண்ணுங்க. ஒருத்தரோட பவரை பேஸ் பண்ணி எப்பயுமே அவங்களை வந்து ட்ரீட் பண்ணாதீங்க அப்படிங்கறது இந்த வருஷத்துல நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய அடுத்த விஷயம். 6th, அவாய்ட் ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ். இந்த உலகத்துல எல்லாருக்குமே நம்ம ஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா கன்ஃபார்ம் முடியாது. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சில பேருக்கு நாம பண்றது அவங்களுக்கு பிடிக்காது, அவங்க பண்றது நமக்கு பிடிக்காது. இருந்தாலுமே சில ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம கூட எப்பயுமே இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு ஏதாவது வேலை ஆகணும்னா கன்ஃபார்மா நம்மளை வச்சுதான் அந்த வேலையை பண்ணிப்பாங்க. ஒன்ஸ் அந்த வேலை முடிஞ்சுன்னா நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க அப்படிங்கறதுனால அவங்க அந்த மாதிரி இருக்கிற ஃபேக் ஃப்ரெண்ட்ஸை தயவு பண்ணி இந்த வருஷத்துல இருந்து அவாய்ட் பண்ணுங்க. நமக்கு பார்த்தாலே தெரியும் சில டாக்ஸிக்கான ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் எல்லாம்
அவங்களுக்கு வேலை வேணும்னா மட்டும்தான் நம்ம கூட சுற்றிட்டு இருப்பாங்க. ஒன்ஸ் அவங்க வேலை முடிஞ்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம கழட்டு விட்டு போயிடுவாங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் லிமிட்டடாக மெயின்டைன் பண்ணுங்கள். லிமிட்டடாக இருக்கிற பீப்புள்ஸை கண்டிப்பாக நம்புங்க. உங்களோட விஷயங்களை நிறைய ஷேர் பண்ண ஆரம்பிங்க. 2020 பண்ண வேண்டிய அடுத்த விஷயம் வந்து ஃபைனலாக நம்ம பண்ண வேண்டிய 7th விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹியூமனிட்டியை மெயின்டைன் பண்ணுறது. இந்த சோஷியல் மீடியா வந்தப்பறமும் சரி, இந்த மொபைல்ஸ் நம்ம எப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சோமோ அப்பையிலேருந்து பல பேர்கிட்ட மிஸ் ஆகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹியூமனிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்படியே மச்சம் அப்படின்னு சொல்லிட்டு போறவங்க தான் நிறைய பேர். பட் ஆனால் அடுத்த நாள் காலைல அதே ஃப்ரெண்டு கால் பண்ணி மச்சம் உடம்பு சரியாச்சா அப்படின்னு கேட்குற ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டிலேருந்து யாராவது ஊருக்கு போறாங்க அப்படிங்கன்னா போயிட்டு வாங்க அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் ஆனால் அவங்க போய் ரீச் ஆனதுக்கப்புறம் பத்திரமா போய் சேர்ந்தீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு கூட நிறைய பேர் இங்கே இல்லை அப்படிங்கிறதுனால ஹியூமனிட்டி எப்பயுமே மெயின்டைன் பண்ணுங்க. நீங்கள் எவ்வளோ சேலரி வாங்கினாலும் சரி, உங்களை சுற்றி இருக்கவங்கள நீங்க எப்பயுமே ஹியூமனிட்டியோட மெயின்டைன் பண்ணீங்கன்னா அந்த ரிலேஷன் எப்பயுமே ஃபாரவரா இருக்கும் அப்படிங்கறதுனால இந்த 7 விஷயங்களை மறக்காம இந்த 2020 இயர்ல இருந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. அடுத்த 10 வருஷத்துக்குள்ள உங்க லைஃப்ல மிகப்பெரிய சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கறத எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மோர் ஓவர் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் விஷயங்களை பத்தி நீங்க பேசணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்டர் தன் சைனிங் ஆஃப் தரன், ஸ்டே டியூன் ஃபார் தரன் ஆட்.